வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா இமேஜினரி கண்டுபிடிக்கணும் ஐ இருக்கிற நம்பர் மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வர ஆன்சர் ஐ இருக்கிற நம்பர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது இமேஜினரின்னு அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பியூர்லி இமேஜினரி அப்படின்னா என்ன கண்டிஷன் z இக்வல் டு மைனஸ் இஸ் அட் பார் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஃபை ஆச்சுன்னா இட்ஸ் இ ப்யூர்லி இமேஜினரி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சிகேட் கண்டுபிடிக்கும்போது இந்த காம்ப்ளக்ஸ் நம்பரோட நெகட்டிவ் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கணும் கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் சாரி இமேஜினரி நம்பராக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம இசட்னு எடுத்துப்போம் லெட் இஸ்ஸட் இது டூ பிளஸ் ஐ ரூ த்ரீ பவர் டென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூ த்ரீ பவர் டென் இதை இதை இசட்னு எடுத்துருப்போம் இது இக்வேஷன் நம்பர் ஒன் ஈக்குவேஷன் எடுக்க வேணாம் ஸோ இசட் இது இசட்டோட வேல்யூ இசட்டுன்னு எடுத்துடும் இப்போ இதுக்கு மைனஸ் இசட் பார் கண்டுபிடிக்கணும் மைனஸ் இசடட் பார்னால் இதோட காஞ்சிகேட்டிவ் இதோட காஞ்சிகேட் கண்டுபிடிச்சா அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ இது வர ஆன்சர் என்னவாக இருக்கணும் கண்டிப்பாக இமேஜிங் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணிடலாம் ஸோ இதோட காஞ்சிகேட் கண்டுபிடிப்போம் காஞ்சிகேட்னா இசட் பார் இசட் பார்னால் இதுக்கு நம்ம இசட் பார் கண்டுபிடிப்போம் ஐ ரூ த்ரீ பவர் டென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூ த்ரீ பவர் டென் பார் பார்ன்னு எடுப்போம் ஸோ இது பாராக இருக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா இதுதான் காஞ்சிகேட்டு சரியா ஸோ இதில் கேட் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு இது இது ஹோல் பாராக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக பாரா எடுத்துக்கலாம் டூ பிளஸ் ஐரோட் த்ரீ பவர் டென் பார் மைனஸ் டூ மைனஸ் ஐரோ த்ரீ பவர் டென் பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ பார் நான் என்ன பண்ணும் ஒருவேளை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார் அதாவது காஞ்சி கட்டி எடுக்கணும்னா அந்த நம்பர் பிளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றிக்கணும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அப்போ இசட் பார் ஈக்குவல் டு டூ ப்ளஸ்ஸாக இருக்கு ஸோ மைனஸாக மாற்றிக்கணும் டூ மைனஸ் ஐரோட் த்ரீ பவர் என் மைனஸ் இது மைனஸா இருக்குன்னு நான் பிளஸ்ஸாக மாற்றிக்கிறேன் டூ ப்ளஸ் ஐரூட் த்ரீ பவர் டென் அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா ஸோ இப்போ இது ரெண்டுத்திலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸாக காமனாக வெளியே தரேன் ஓகே ஸோ இல்லைன்னா ரெண்டு ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் மைனஸாக காமனாக வேண்டிய எடுத்துடலாம் இல்லை ரெண்டு சைடுமே நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சைடுமே நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த சைடுமே என்ன பண்ணுறேன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டூ மை ஏன் இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் டூ ப்ளஸ் ஐ ரூ த்ரீ பவர் டென் இப்போ நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இஸ் இட் பார் ஈக்வல்டு இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் ஆயிரும் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் டென் இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் வந்துடுமா ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ இப்போ இது மைனஸ் ஆயிரும் இது ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் ஆக மட்டும் இல்லை இப்போ மைனஸ் இசட் பார் இஸ் டு இது ப்ளஸ்லாம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எழுதுங்க டூ ப்ளஸ் ஐ ரூ த்ரீ பவர் டென் இது செகண்ட் எழுது மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூ த்ரீ பவர் டென்னு இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்கோ இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா இதுவும் இதுவும் ஒரே ஆன்சர் தான் அப்போ இசட்டோட வேல்யூவும் அண்ட் மைனஸ் இசட் பாரோட வேல்யூவும் சேம் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் இருந்தால் அப்போ இசட் இஸ் கண்டிப்பாக என்னவா இருக்கும் இமேஜினரி நம்பராக தான் இருக்கும் டூ ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம என்ன பண்ணணும் ரியல்னு ப்ரூஃப் பண்ணணும் ஸோ இமேஜினரினா என்ன இமேஜினரினா இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணால் போதும் ரியல்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும் இசட் ஈக்குவல் டு வெறும் இசட் பார்னு மட்டும் ப்ரூஃப் பண்ணால் ரியல் ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுக்கிட்டோம் ஈக்குவா இருந்ததுனா கண்டிப்பா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன நம்பரா இருக்கும் ரியல் நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதில் இதை தனி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் சிம்பிளிஃபை பண்ணிணா ஈஸியாக இருக்கும் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இது பைல இருக்கு ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை எடுத்துக்கலாம் நைன்டீன் மைனஸ் செவன் ஐ பை நைன் ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாம் எப்பவுமே டினாமினேட்டர்ல ஐ அதாவது இமேஜினரி நம்பர் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் கா காஞ்சிகேட் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இதுக்கு காஞ்சுகேட் கண்டுபிடிச்சிக்கனே ஏன்னா இதை சிம்பிஃபை பண்ணுறதுக்கு நைன்டீன் மினஸ் சவனை பை நைன் ப்ளஸ் ஐ காஞ்சுகேட் நான் என்ன இங்கே கீழே இருக்க நம்பர் டெனாமினேட்டரில் இருக்க நம்பர் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம மைனஸாக போட்டு பண்ணணும் ஸோ நைன் மைனஸ் ஐ பை நைன் மைனஸ் ஐ இங்கே ப்ளஸாக இருக்குது ஸோ நைன் மைனஸ் ஐ பை நைன் மைனஸ் ஐ மட்டிப்ளை பண்ணும் இப்போ இது ரெண்டுத்தையும் மட்டிப்ளை பண்ணிக்கலாம் நைன்டீன் மைனஸ் செவன் சவனை இன்டு நைன் மைனஸ் ஐ பை இது ரெண்டு மட்டிப்ளை பண்ணும்போது நைன் ப்ளஸ் ஐ இன்டு நைன் மைனஸ் ஐ இப்போ இது மட்டும்படி பண்ணுவோம் என்ன ஆகும் நைன்டீன் இன்ட்டு நைன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நம்பரை பண்ணிப்போம் நைன்டீன் இன்ட்டு நைன் நெக்ஸ்ட்டு நைன்டீன் இன்ட்டு மைனஸ் ஐ நைன்டீன் இன்ட்டு மைனஸ் ஐ நெக்ஸ்ட்டு செவன் வச்சு பண்ணுவோம் மைனஸ் செவன் ஐ இன்ட்டு நைன் மைனஸ் செவன் ஐ இன்ட்டு நைன் ப்ளஸ் மைனஸ் செவன் ஐ இன்ட்டு மைனஸ் ஐ ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பரை வச்சு இது ரெண்டும் நெக்ஸ்ட்டு இந்த செவன் ஐ வச்சு ரெண்டும் பண்ணியாச்சு பை கீழே என்ன நம்பராக இருக்குது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா பண்ணலாம் ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் நைன் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நைன்டீன் இன்ட்டு நைன்டீன் இன்ட்டு நைன்ஸாக ஒன் செவன்ட்டி ஒன் நைன்டீன் இன்ட்டு நைன் சார் ஒன் செவன்ட்டி மைனஸ் இது என்னாகும் மைனஸ் நைன்டீன் ஐனு வந்துடும் இது செவன் நைன்ஸாக சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஐ மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ ஐ இப்போ இதேனாகும் மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் ஆகுமா ப்ளஸ்ஸு செவனு ஐஎன்டி ஐ ஐ ஐ ஐ ஐ ஸ்கொயர் மைனஸ் செவன் ஐ ஸ்கொயர்னு வந்துடும் பை நைன் ஐன்ஸார் எயிட்டி ஒன் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் மைனஸ் ஒன்னு ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன் போட்டோம் இப்போ என்ன ஆகணும் ஒன் செவன்டி ஒன் இது ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு போடுங்க செவன்டி ஒன் ஒன் செவன்டி ஒன் மைனஸ் நைன்டீன் ஐ மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ ஐ

மைனஸ் 63i இது இமேஜ் நம்பர் பை எயிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் சீக்வல் டு எயிட்டி டூ அப்போ ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் ஒன் செவன்ட்டி ஒன் மைனஸ் செவன் சீக்வல் டு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணினா மைனஸ் எயிட்டி டூ மைனஸ் எயிட்டி டூ ஐ பை எயிட்டி டூ வரும் ஸோ இது எயிட்டி எடுத்துருங்க எயிட்டி டூவை காமனாக எடுத்துகிட்டா எயிட்டி டூ ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் எயிட்டி டூ டூ சார் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் எயிட்டி டூ ஒன் சார் எயிட்டி ஒன் மைனஸ் ஐ மட்டும் தான் இருக்கும் எயிட்டி டூ வைட்டி எடுத்தாச்சு காமா பை எயிட்டி டூ இது இதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்னது டூ மைனஸ் ஐ எதோட ஆன்சர் இது நைன்டீன் மைனஸ் செவன் ஐ பை நைன் ப்ளஸ் ஐ இது காஞ்சிகேட் எடுத்து ஒரு ஆன்சர் என்னவாக இருக்குது டூ மைனஸ் ஐயாக இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் அனுப்புவோம் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் ஐ பை செவன் மைனஸ் சிக்ஸ் இது செகண்ட் ஒன் இதுக்கும் நம்ம காஞ்சிகேட் எடுத்து கண்டுபிடிப்போம் அப்போ டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் ஐ பை செவன் மைனஸ் சிக்ஸ் ஐ டி டினாமினேட்டரில் என்னவாக இருக்கோ அதை நம்ம மாற்றணும் இப்போ மைனஸில் இருந்தால் ப்ளஸாக மாற்றணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் இப்போ இங்கே மைனஸாக இருக்குது நம்ம ப்ளஸ்ஸாக எழுதிப்போம் செவன் ப்ளஸ் சிக்ஸ் ஐ பை செவன் ப்ளஸ் சிக்ஸ் ஐ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்ட்டிபிளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் ஐ இன்டூ செவன் ப்ளஸ் சிக்ஸ் ஐ பை கீழே இருக்குது அதே மாதிரி செவன் மைனஸ் சிக்ஸ் ஐ பை செவன் ப்ளஸ் சிக்ஸ் ஐ இப்போ இதோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி வச்சு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ டுவெண்ட்டி இன்ட்டு செவன் ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் ஐவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் ஐ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபை ஐ இன்ட்டு செவன் மைனஸ் ஃபை ஐ இன்ட்டு செவன் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபை ஐ இன்ட்டு சிக்ஸ் ஐ மைனஸ் ஃபை ஐ இன்ட்டு சிக்ஸ் ஐ பை கீழே இருக்கிறது என்ன பண்ணலான்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஃபார்முல ஸோ செவன் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஐ ஸ்கொயர் டுவெண்ட்டி செவன்ஸாக ஒன் ஃபார்ட்டி

மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஐ இது என்ன ஆயிரும் இதோட வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அப்போ ப்ளஸ் தேர்ட்டி ஆயிருமா ப்ளஸ் தேர்ட்டி ஃபை ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போவும் ரியல் நம்பர் தனியாக இமேஜ் நம்பர் தனியா ரியல் நம்பர் இது ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி நம்பர் ஓகேவா இமேஜ் நம்பர் எது ப்ளஸ் ஒன் டொண்ட்டி ஐ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஐ பை ஃபார்ட்டி நைன் இப்போ இதோட வேல்யூ ஒன் செவன்ட்டி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் ஐஏன்னு வந்துடும் பை எயிட்டி ஃபைவ் இதுவும் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் காமனாக வேலையை எடுத்துக்கணும் எயிட்டி ஃபைவ் காமன வேலையை எடுத்துகிட்டா எயிட்டி ஃபைவ் டூ சார் ஒன் ஒன் செவன்ட்டி எயிட்டி ஃபைவ் ஒன் சார் எயிட்டி ஃபைவ் பை எயிட்டி ஃபைவ் வரும் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ஆன்சர் டூ ப்ளஸ் ஐ இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர் இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோன்னா காஞ்சிபுரத்தை எடுத்து கண்டுபிடிச்சிடும் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம இசட்னு எடுத்துக்கோம் எக்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன இசட் இக்குவல்ட்டு இசட் ஈக்குவல் டு நைன்டீன் மைனஸ் செவன் ஐ பை நைன் ப்ளஸ் ஐ பவர் டுவல் ப்ளஸ் டுவென்ட்டி மைனஸ் ஃபைவ் ஐ பை செவன் மைனஸ் சிக்ஸ் ஐ பவர் டுவெல் இதான் கொடுத்துருக்கு கொஷ்ஷன் அது நம்ம இசைட்டேன் இருக்கும் இதோட வேல்யூ தான் நம்ம காஞ்சி எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இசட் ஈக்குவல் டு இதோட வேல்யூ டூ மைனஸ் ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டூ மைனஸ் ஐ பவர் டுவெல் இதோட வேல்யூ டூ ப்ளஸ் ஐ கண்டுபிடிச்சிருக்கோம் டூ ஐ ப்ளஸ் ஐ பவர் டுவல் இதுவேஷன் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க நம்பரு கொடுத்துருக்க நம்பர் ரியல் நம்பர் கண்டுபிடிக்கணும் ரியல் நம்பர்னா என்ன இசட் ஈக்குவல் டி இசட் பார்னு வந்தால் ரியல் நம்பர் ஒரு நம்பரும் அந்த நம்பரோட காம் காஞ்சுகேட்டும் ஈக்குவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் காம்ப்ளெக் ரியல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு கண்டிஷன் இருக்குது ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ காம்ப்ளக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட எடுக்க போகிறோம் காஞ்சுகேட்னா இசட் பார் ஸ்வல்டி இதுக்கும் இசெட் பார் எடுங்க டூ மைனஸ் ஐ பவர் டுவெல் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ பவர் டுவெல் இதுக்கு பார் எடுக்கிறோம் ஓகே ஸோ பார் எடுத்தால் என்னாகும் தனித்தனியாக பண்ணலாம் அப்போ இசட் பார் சீக்வல்டு டூ மைனஸ் ஐ பவர் டுவல் பார் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ பவர் டுவெல் பார் ஸோ பார்னா என்ன நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக எழுதுக்கணும் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்வாக எழுதுக்கணுன்ற கண்டிஷன் இருக்குது ஸோ அப்போ இசட் பார் சீக்வல்ட்டு இங்கே நெகட்டிவாக இருக்குது நான் பாசிட்டிவாக எழுதிக்கணும் டூ ப்ளஸ் ஐ பவர் டுவல் ப்ளஸ் இதுக்கு என்ன இருக்கும் பாசிட்டிவாக இருக்குது ஸோ நெகட்டிவாக இருக்கு டூ மைனஸ் ஐ பவர் டுவல் அப்போ இசட் பார் ஈக்குவல்ட்டு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க இது செகண்ட் எழுதிக்கோங்க ஓகேவா நீ எப்படி வேணும் இல்லை நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது இப்போ ஸோ ப்ளஸ் இருந்தால் மாற்றிக்கூட எழுதிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ டூ மைனஸ் ஐ பவர் டுவெல் இதை செகண்ட் போயிடுச்சுன்னா டூ ப்ளஸ் ஐ பவர் டுவெல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்வேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ இசட்டோட வேல்யூவும் இசட் பாரோட வேல்யூவும் சேம் ஸோ இசட்டோட வேல்யூவும் இசட் பாரோட வேல்யூவும் சேம் ஃப்ரம் ஈக்வேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ ஸோ இசட்டும் அதோட காஞ்சி சேமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கும் இசட் இஸ் அ அயல் நம்பராக தான் இருக்கும்